அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி வாரியத்தில் மெகா ஊழல். அப்போதைய அமைச்சர் வைத்திலிங்கம், அதற்கு பிறகு வந்த அமைச்சர்கள் எல்லாம் வீட்டு வசதி வாரியத்தில் கட்டப்பட்ட கட்டடத்தில் ஊழல் ஊழல் ஊழல். குறிப்பாக சென்னை அண்ணா நகர் திருமங்கலத்தில் அரசு ஊழியருக்கு 606 வீடுகள், அதாவது 15 அடுக்காக கட்டி அரசு ஊழியரை குடியமர்த்தினாங்க. அந்த கட்டடமே மர்ம குகையாக இருக்குது. அந்த இடத்துல 12 அடுக்கா 15 அடுக்கா, அதே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கட்டடத்தில் வந்து எந்த விதமான தீத்தடுப்பு உபகரணம் இன்ன வரைக்கும் இல்லை. மின் வயரிங் தரமான வயராக இல்லாமல் சென்ற ஆண்டு 2 முறை மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அது தரைதளங்கிறதுனால தீயணைப்பு துறையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. மக்கள் வசிக்கும் பகுதியாக இருந்தால் பல உயிர்கள் அன்றைக்கி போயிருக்கும். முறையான மழைநீர் சேமிப்பு இல்லை. மழைநீரை சேமித்தாவே அங்கே இருக்கவங்களுக்கு சுத்தமான குடிநீரை கொடுக்கலாம். அதை செய்யாமல் குடிநீர் இணைப்பும் வாங்கலை. ஒரே ஒரு இணைப்பு, அதுவும் ஏற்கனவே அந்த இடத்துல 101 வீட்டுக்கு வாங்கின இணைப்பை வச்சு தண்ணி விநியோகம் பற்றாக்குறைக்கு தனியார் லாரிகள் மூலம் தண்ணி கொண்டாந்து அதை அங்கே இருக்க அரசு ஊழியரின் குடும்பத்துக்கு விநியோகம் பண்ணுறாங்க. அதுக்கு மாதம் 750 வரைக்கும் ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணுறாங்க. அந்த பணம் யாருக்கு போகுது, எங்கே போகுது? சிசிடிவி கேமரா இல்லை, செக்யூரிட்டி இல்லை. போன மாதம் 10 பெண் குழந்தைய கடத்திட்டு வந்தாங்க. 13வது மாடியிலேருந்து 2வது மாடி வரைக்கும் அந்த குழந்தை கத்துனால விட்டுட்டு போயிட்டான். காவல்துறையில் புகார் கொடுத்தும் முறையான கண்காணிப்பு கேமரா இல்லை, செக்யூரிட்டி இல்லைன்னு சிசிஆர் காப்பி தான் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போடலை. அந்த வளாகமே குறுகிய இடம், அதில் எப்படி 606 வீடு கட்டினாங்கிறதே கேள்விக்குறி. பார்க்கிங் வசதி இல்லை, மனமகிழ்வு மன்றம் இல்லை, சுத்தமான விளையாட்டு பூங்கா இல்லை, நடைப்பயிற்சி செய்ய கூட இடம் இல்லை. எப்படி இதுக்கு அரசு அங்கீகாரம் அப்போ கொடுத்தாங்கிறத தளபதியார் ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.